குவைத்தில் இன்று முதல் பலத்த சோதனை முதல் துவங்கிவிட்டது. பல்வேறு பிரிவுகளில் இன்று 459 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். குவைத் பாதுகாப்பு அதிகாரிகள் யலிப் மற்றும் ஃபஹாகில் பகுதியில் திடீரெனுகின்ற காலையில் அனைத்து பாதைகளும் மூடிவிட்டு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சட்டத்துக்கு புறம்பாக தங்கியிருந்த இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 459 நபர்களை பல்வேறு பிரிவுகளில் கைது செய்யப்பட்டனர் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தளத்தில் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. 30 நபர்கள் சிவில் வழக்குகளில் தேடப்பட்டவர்கள். 26 பேர் தலைமறைவு வழக்குகளில் தேடப்பட்டவர்கள். 51 நபர்கள் காலாவதியான அடையாள அட்டையுடன் பிடிபட்டவர். 130 பேர் சரியான ஆவணங்கள் எதுவும் இல்லாத நிலையில் பிடிபட்டனர். 15 நபர்கள் கள்ளச்சாராயம் தொடர்பான வழக்குகளிலும், 3 பேர் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளிலும், 4 பேர் விபச்சார வழக்குகளிலும், 164 பேர் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 8 வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் எப்பொழுதும் தங்கள் அடையாள அட்டைகள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான ஆவணங்களை உடன் வைத்திருக்க வேண்டும் என்று, தேவையற்ற இன்னல்களை தவிர்க்கவும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றனர். இந்த சோதனை வரும் நாட்களில் தொடரும் என்ற தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஆகவே இந்த தகவல்களை கருத்தில் கொண்டு குவைத் வாழ் நண்பர்கள் செயற்படுங்கள். இன்று நாங்கள் பார்த்த விடையும், குவைத்தில் இன்று முதல் மீண்டும் பலத்த சோதனை துவங்கி இருக்கின்றது. இன்று மட்டும் 459 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள். இந்த தகவல்களை குவைத் வாழ் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள். இந்த தகவல்கள் யாவும் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜிலிருந்து அவர்கள் அனுமதியுடன் எடுத்து இந்த தகவல்களை நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகின்றோம். அவர்களுடைய சேவைகள் மேன்மேலும் தொடர வாழ்த்து நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.